ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் வந்து இன்று திடீர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு தான் லிங்க் போர்ட்டல் அப்டேட் பண்ணுவோம், அடுத்தடுத்த மாவட்டத்துக்குலாம் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடைக்குண்டான போர்ட்டல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லிங்க்கை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் ரேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று இன்டிமேஷன் காட்டும், அந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுடைய அஃபிஷியலான லிங்க்கு. இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பதிவு எண் இப்படிங்கிற சொல்லிட்டு அங்கே எங்கேயாச்சும் மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதெல்லாம் மென்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா தாராளமாக கிளிக் பண்ணி உள்ளே போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிடிஎஃப், உங்களுடைய ரிசல்ட்டுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக டவுன்லோட் ஆயிரும். அந்த டவுன்லோட் ஆன பிடிஎஃப் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ள கட் ஆஃப் மார்க் எப்படி பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். எத்தனை மார்க் எடுத்திருக்கணும், டென்த்தில் எத்தனை மார்க் எடுத்திருந்தால் பாஸ் ஆக எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பயனுள்ள வீடியோ